உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டாப் 5 பெஸ்ட் பெடஸ்டல் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். பெடஸ்டல் ஃபேன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டேபிள் ஃபேன் சொல்லுவாங்க, இல்ல நிக்கிற ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஃபேன்ஸ்ல மிக முக்கியமான விஷயங்களை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கண்டிப்பா இன்னைக்கு பார்க்க போறோம். பெடஸ்டல் ஃபேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மினிமமா 1300 ஆர்பிஎம் வரைக்கும் ஃபேனுடைய ஸ்பீட் இருக்கணும். சோ அப்பதான் பெர்ஃபெக்டான ஒரு ஏர் டெலிவரி வந்து இதுல இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்க போறீங்க அப்படின்னா அதுல மிக முக்கியமான விஷயங்கள், அதுல எத்தனை லீவ்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்சம் காஸ்ட்லியா போனீங்க அப்படின்னா 5 லீவ்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க. கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் போனீங்க அப்படின்னா 3 லீவ்ஸ் அப்படிங்கிறது காமனா கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபேனுடைய சைஸ் 16 இன்ச்சஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பெஸ்ட் பையிங்கா இருக்கும். ஸோ வாங்கும்போது கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயங்களையும் பார்த்துக்கோங்க. 5 லீவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பிளேட்ஸ் வரும். பட் இப்போ நிறைய மெட்டல் பிளேட்ஸ் தான் சுத்தமா வரதில்ல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் பிளேட்ஸ் வரும், இல்லைனா வந்து பிளாஸ்டிக்ல வேற மாதிரியான ஒரு மெட்டீரியல்ல உங்களுக்கு பிளேட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால பிளேட்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ஏர் ஃப்ளோ வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம பெடஸ்டல் ஃபேன்ல எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களா, மினிமம் 3 ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் தாராளமா கொடுப்பாங்க. 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல 1 வச்சுக்கினா ஃபாஸ்டா இருக்கும், 2 வச்சுக்கினா ஸ்லோவா இருக்கும், 3 வச்சுக்கினா கொஞ்சம் மாறலாம். அது அனலாக் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மேலையும் கீழே கூட மாறலாம். சோ அந்த மாதிரியான ஸ்பீட் செட்டிங்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த குளிர் காலத்துல வந்து கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்துல ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அதிகமான ஒரு ஃபேன் ஸ்பீட்ல வச்சீங்க அப்படின்னா. அடுத்ததா அந்த ஃபேன்ல வந்து உங்களுக்கு கிரில்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம யாரும் கை வச்சு கை மாட்டிக்க கூடாது, ஏன்னா ஃப்ளோ வந்து ரொம்ப சுத்தது இல்லையா. சோ அதனால அந்த கிரில் வந்து ரொம்பவே ஷார்ப்பா சின்ன சின்ன கிரில்ஸா இருக்க மாதிரி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வீட்டுல வந்து குழந்தைங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, பசங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்க அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் அவங்க தெரியாம கை வச்சாலோ உள்ள மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஓகேவா? சோ அதனால இந்த இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபிங்கர் ஃப்ரீ கிரில் ஆப்ஷன் இருக்கணும் அந்த ஒரு பெடஸ்டல் ஃபேன்ல. நைட்ல ரொம்பவே கடகடகடன்னு சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நைட்டு தூங்கவே முடியாது, ரொம்பவே காண்டா இருக்கும். சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய ஃபேன்ல ரொம்பவே குவைட்டான ஆபரேஷன் இருக்கான்னு பாத்துக்கோங்க. கண்டிப்பா கை குழந்தைங்க வச்சிருக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். சோ கண்டிப்பா அதையும் பாத்துக்கோங்க. ஹைட் வந்து ஒரு பெடஸ்டல் ஃபேன் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமமா வந்து 55 இன்ச்சஸ் ஆகுது இருக்கணும் ஓவரால் ஹைட். சோ அப்படி இருந்தாதான் நம்ம எந்த இடத்துல வேணாலும் கன்வீனியன்டா இதை தாராளமா யூஸ் பண்ண முடியும். சோ கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு பையிங் ஆப்ஷனா உங்களுக்கு இருக்கும். லோ வோல்டேஜ்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தர மாதிரியான ஒரு பெடஸ்டல் ஃபேன் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பர்ச்சேசிங் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேக்கேஜா இருக்கும். நிறைய இடங்கள்ல வந்து லோ வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். பட் நிறைய இடங்கள்ல ஃபேன் சுத்த மாட்டேங்குது, நைட்ல ரொம்பவே கடுப்பா இருக்கும். சோ இந்த விஷயத்தெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா லோ வோல்டேஜிலும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பெடஸ்டல் ஃபேன் வாங்குறது உங்க கையில தான் இருக்கு. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல வாரண்டி. சோ உங்களுக்கே தெரியும் வாரண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மினிமமா 2 இயர்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியான வாரண்டி தராங்க பெடஸ்டல் ஃபேன்ஸ்ல. ஆல்மோஸ்ட் சீலிங் ஃபேன்ஸ்லயும் வந்து 2 இயர்ஸ் அப்படிங்கிறது காமன். அப்படி இதையும் தாண்டி 1 இயர்ல ஒரு ப்ராடக்ட் வாங்க போறீங்க அப்படின்னா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கீழே எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் வாங்காதீங்க, சைனா ப்ராடக்டா இருக்கும். சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் சொல்லியாச்சு. சோ அதனால இந்த விஷயங்களை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு டாப் 6 பெஸ்ட் பெடஸ்டல் ஃபேன் என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். சிக்ஸ்த் பிளேஸ்ல கிராம்ப்டன்ல இருந்து வரக்கூடிய பெடஸ்டல் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபிங்கர் ப்ரூஃப் கிரில்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் ஆர்பிஎம்ல 1300 வரைக்கும் வருது. ஹெவி டியூட்டி ஏபிஎஸ் பிளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஃபேனுக்கு 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 2499 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. 7 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 10 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல உஷா பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய பெடஸ்டால் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். ரேட்டட் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1280 ஆர்பிஎம் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ரேட்டட் பவர் இன்புட் பாத்தீங்கன்னா 55 வாட்ஸ் 230 வோல்ட் வரைக்கும் வரும். ஜர்க் ஃப்ரீ அண்ட் யூனிஃபார்ம் ஆசிலேஷன் ஆப்ஷனும் இருக்கு. 1 இயருக்கு இந்த ப்ராடக்டுக்கான வாரண்டியும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 2500 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 76 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல அமெரிக்கன்ல இருந்து வரக்கூடிய மைக்ரானிக் பெடஸ்டல் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். 100% காப்பர் மோட்டார் இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹை ஸ்பீட் ஏர் டெலிவரி ஆப்ஷனும் இதுல இருக்கு. ஏரோடைனமிக்கான டிசைன் பிளேட்ஸ் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 120 மினிட்ஸ் வரைக்கும் டைமர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஷட் டவுன் ஆகிற ஆப்ஷனும் இதுல இருக்கு. 3 இயருக்கு மோட்டார் வாரண்டி அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 2684 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 276 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. தேர்ட் பிளேஸ்ல அமேசான் பேசிக்ஸ்ல இருந்து வரக்கூடிய பெடஸ்டல் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டாப் ஸ்பீட் 1456 ஆர்பிஎம் வரைக்கும் வரும். ஏரோடைனமிக்கான டிசைன் பிளேட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 3 ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ஹைட் பாத்தீங்கன்னா 115 சென்டிமீட்டர்ல இருந்து அப் டு உங்களுக்கு 135 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும்
அதிகம் வரும். 2 இயர்ஸ்க்கு இந்த ப்ராடக்டுக்கான வாரண்டி தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 1989 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 765 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல விகார்ட்ல இருந்து வரக்கூடிய பெடஸ்டல் ஃபேன் பத்தி பார்க்க போறோம். ஸ்பீட் பாத்தீங்கன்னா 1350 ஆர்பிஎம் வரைக்கும் வரும். இன்பில்ட் தர்மல் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷனோட வருது. 3 ஸ்பீட் கொடுத்திருக்காங்க, நேச்சுரல் அண்ட் ஸ்லீப் அண்ட் நார்மல் அப்படின்ற ஆப்ஷனோட வருது. வாரண்டி 2 இயர் தராங்க. வித் ரிமோட் ஃபங்க்ஷனோட இந்த பெடஸ்டல் ஃபேன் வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 3,299 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 238 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஐபெல் இருந்து வரக்கூடிய பெடஸ்டல் ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம். 55 வாட்ஸ் அண்ட் மோட்டார் பவரோட வருது. ஹை ஸ்பீட் குவாலிட்டி 5 லீஃப் கொடுத்திருக்காங்க. பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷனோட கொடுக்குறாங்க. வாரண்டி பாத்தீங்கன்னா 1+1 2 இயர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட்கான வாரண்டி கிடைக்குது. அமேசான்ல இந்த ப்ராடக்டோட பிரைஸ் 2,560 ருபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 511 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்னும் அதிகமான ஸ்பெசிபிகேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். அங்க போய் விசிட் பண்ணி இன்னும் அதிகமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கலாம்.